அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஈத் முபாரக். இந்த ஈத் அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக போச்சு. என் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே சிறப்பாக போயிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த பெருநாளைக்கு வேலை அதிகமாக இருந்ததுனால ரெசிபிஸ் என்னால் கவர் பண்ண முடியல. இருந்தாலும் சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்திருக்கேன், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ளே பெருநாள் வரப்போகுதுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எங்கள் அப்பா வாசல் ஃபுல்லாக இந்த குட்டி குட்டி எல்இடி லைட்லாம் போட்டு அழகாக டெக்கோர் பண்ணி வைப்பாங்க. யார் வீட்டில் பெஸ்ட்டாக லைட் செட்டிங் போட்டிருக்காங்கங்கிறதெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து தான் பார்ப்போம். இப்போலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கே வைப் ஆகுறதுனால நம்ம என்ன தான் வீடு ஃபுல்லாக டெக்கோர் பண்ணி வச்சாலும் ஒரு ஈத் வரப்போகுதுங்கிற அந்த பழைய ஹாப்பினஸ் ஃபீல்லாம் இப்போது வரமாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச அளவில் குட்டியாக டெக்கோர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஈதுக்கும் முத நாள் தான் இந்த ரெண்டு ஆடம் வந்து கட்டிட்டு போனாங்க. மறுநாள் காலையில் 7 மணிக்கெலாம் இங்கே தொழுகை வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ காலையில் சீக்கிரம் எழுந்து கிளம்பணுங்கிறதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. இந்த புர்கா வந்து அண்ணன் வந்து எனக்கு ஆன்லைனில் வாங்கி கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த ஃப்ளோரல் டிசைன் போட்ட புர்கா வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல் பிக்சரை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதோட பெஸ்ட் பார்ட் என்னென்னா இந்த ஃப்ளோரல் பிரிண்ட்லேயே ஃபேஸ் கவர் பண்ணுறதுக்கு கிளாத் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நாங்கள் தொழுகிறதுக்காக தடலுக்கு கிளம்பிட்டோம். நிறைய ஊரில் தடலில் தொழுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஊரில் கடந்த சில வருஷமாகவே ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தடலில் தான் தொழுகுவோம். பெருநாள் தொழுகை சிறப்பாக முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஈத் வாழ்த்து சொல்லிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு வந்த பிறகு ஆடு இருக்க ஆள் வந்துட்டாங்க. அதை வீடியோ எடுக்க எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை, அதனால் நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி கொஞ்சம் யூஸ்வலான பிரேக்ஃபாஸ்ட்டு தான், வடை, இட்லி, சட்னி, குலாப் ஜாமுன், பரோட்டா செஞ்சுருந்தோம். சாப்பிட்டு முடித்த பிறகு குர்பான் கொடுக்குற வேலைக்கு அம்மா கூப்பிட்ருவாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாங்கிறதுக்காக வாசலுக்கு வந்துட்டேன். இதுதான் என்னோடய ஈத் அவுட்ஃபிட், எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் உரித்து அதை பீஸ் போட்டு கொண்டு வந்துட்டாங்க. அம்மா வந்து யார் யாருக்கு கொடுக்கணுங்கிறதெல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க. என்னோடய பெரிய ஒர்க் என்னென்னா அதுக்கு கேரி பேக் வந்து பிரித்து கொடுக்கறது தான். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே டைம் 12 மேலே ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வீட்டில் எதுவுமே சமைக்கலை, வெளியில் தான் பிரியாணி, 65, ரைத்தா எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். அன்றைக்கி லன்ச் வந்து இதுதான் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டோம். எங்களோட ஈத் அன்றைக்கி அப்படி தான் போச்சு. ஈதுக்கும் ஒரு 2 நாள் பிறகு நான், அம்மா, எல்லாரும் பாட்டிமா ஊருக்கு போயிருந்தோம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுறதுக்காக. அண்ட் அந்த ஊரில் பெருநாள் கொல்லன்னு சொல்லி போடுவாங்க, எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும். ஈவினிங் ஒரு 7 மணிக்கு பெருநாள் கொல்லைக்கு போயிட்டோம். அங்கே அந்த லைட் டெக்கர்லாம் சூப்பராக இருந்தது. அப்படியே கேஷுவலாக ஒரு வாக் போட்டு அங்கே இந்த மாதிரி நிறைய ரைடு அப்புறம் கடைலாம் நிறைய போட்டிருப்பாங்க, எல்லாமே நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுனால எனக்கு வரத்துக்கே மனசு இல்லை. இந்த மாதிரி இடத்துக்கு வரவங்க மொத்தம் 2 விதம். ஒன்று எல்லா ரைட்லேயும் ஏறி இறங்கிட்டு சளைக்காமல் நிற்பாங்க. 2வது எந்த ரைடுமே போகாமல் நேராக ஃபுட் கோர்ட் போயிடுவாங்க. அதில் 2வது டைப் நான் தான். பட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கம்பல் பண்ணதுனால ஒரே ஒரு ரைட் மட்டும் போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அண்ட் என்னோடய ஈத் இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.